சரவணம்பட்டி பகுதியில் முதல் நாள் சரவணம்பட்டி பகுதியில் இரண்டு குழந்தைகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் முதலாவதாக முதல் தகவல் அறிக்கை 174 சிஆர்பிசி அதாவது அன்நேச்சுரல் டெத் என்ற சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட புலன் விசாரணைக்கு பின்பு அது 304A அதாவது விபத்து அதாவது நெக்லிஜென்ஸால் நடந்த விபத்து என்கின்ற அடிப்படையில் சரியாக பராமரிக்கப்படாத அந்த மின் இணைப்பு அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது இடங்களில் விளக்கு எரிவதற்காக மண்ணுக்கு கீழே அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து சரியாக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் அந்த ஒயர் புதைக்கப்பட்டிருந்ததால் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இருந்துள்ளார்கள். அதனால் சட்டப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ யார் அந்த நெக்லிஜென்ஸுக்கு அதாவது சரியாக பராமரிக்காமல் இருந்ததற்கு யார் காரணம் என்பதை புலன் விசாரணை செய்து வருகின்றோம். இதில் முக்கியமாக இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட இபியோட அந்த கைட்லைன்ஸ் இருக்குது, கார்பரேஷனுடைய கைட்லைன்ஸ் இருக்குது, அது முறையாக அனுமதி வாங்கிட்டு அதை அந்த லேயிங் கேபிள் லேயிங் பண்ணியிருக்கணும், அது பண்ணாத அந்த நெக்லிஜென்ஸ், அதே போல் அதை செஞ்ச கான்ட்ராக்டர் அது என்ன அதில் என்ன அந்த ஸ்டாண்டர்டு மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தாது, இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது. புலன் விசாரணை கூடிய விரைவில் முடிவு செய்யப்பட்டு அதில் யார் சரியான பராமரிப்பு காரணம் பராமரிப்பு இல்லாத காரணம் என்பது தெரிந்து அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இது எல்லாமே வந்து புலன் விசாரணையில் விசாரணை செய்யப்படும். ஏன்னா இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து யார் மேலே தப்புங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. எல்லா தகவல்களையும் சேகரித்து கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் யார் மேலே தப்புங்கிறது முடிவு செய்யும். மழை வந்து மழைக்கும் டிராஃபிக்கும் மழை நேரத்தில் ரோடுகளில் வெள்ளம் வர்றது அண்டர் பாசஸ் எல்லாம் வந்து தண்ணி இதாகிறதுனால ஒரு சில டிராஃபிக் வந்து இல்லை அது ஒரு சில மணி நேரம் மழை நேரத்தில் இருக்கும். காவலர்கள் அதிகப்படியான காவலர்கள் அதுக்கு நியமிக்கப்பட்டு அந்த நேரத்தில் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூ டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூ டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்தது இப்போ எவ்வளோ நேரம் எடுத்தது அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்த்தோம்னா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மியான நேரத்தில் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து யூடர்னுக்கு வந்து மக்கள் பழக்கப்பட்டு போனதுனால ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம்னா கூட வந்து அது பெருசாக பார்க்குறாங்க. பட் நீங்கள் எவிடன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட டைம் கம்மியாகுது பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறது. பட் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இது எல்லாமே வந்து ரோட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் அப்புறமா டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் பண்ணியிருக்குது. பட் பொதுமக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்டுட்ருக்குறோம். இதில் பொதுமக்கள் கருத்து வந்து வேறு அவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற சேஞ்சஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ டிராஃபிக் போலீஸ்க்கு வந்து இப்போது நம்ம சம்மரில் அவங்களுக்கு வந்து இந்த சோலார் ஹேட்டு பண்ணுவோம். அதே போல் தமிழக அரசு உத்தரவின் பேரில் ரெண்டு முறை வந்து குளிர்பானங்கள் கொடுக்குறோம். அதே போல் மாஸ்க் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குது, அது ஒரு சில பேர் போடுறதில்ல. பட் அதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திகிட்ருக்குறோம். இது போன்ற மருத்துவ முகாமே இந்த மாதிரியான பணியின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான முகாம்களும் ஏற்பாடு பண்ணி